ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த அற்புதமான தைப்பூச தினத்தில் நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய நோயற்ற வாழ்வு தரும் ஒரு தமிழ் மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அறிவதற்கு இந்த பாடலை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமலிங்காடிகளார் என்ற வள்ளலார் இறைவனை ஜோதி ரூபமாக வணங்கியவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய அந்த மாதவர் ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு ஐக்கியமாகிய தினம்தான் இந்த தைப்பூச நன்னாள். இந்த நாளில் வடலூரில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். அவரது திருவருட்பா தொகுப்பில் இருந்து தித்திக்கும் உள்ளத்தை நெகிழ வைக்கும் ஒரு தமிழ் பாடலை நாம் இன்று பார்க்கலாம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின்கருணை நிதியும் வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, தன்முக துய்யமணி உண்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே. இதுதான் அந்த பாடல். அந்த பாடலோட பொருளை பார்க்கலாம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உறவு எப்படி இருக்கணுமா? உத்தமர்தம் உறவு வேண்டும்னு சொல்றார். ஒவ்வொரு சமயமும் கடவுளை வேறு வேறு தேவைகளுக்காக நாம் நினைக்கிறோம். நமக்கோ அல்லது நமக்கு வேண்டியவர்களின் உடல் நலம் வேண்டி, அல்லது பணம் வேண்டி, பிரச்சனை தீர வேண்டி, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வேண்டி, நல்ல வரன் வேண்டி, இப்படி பல பல காரணங்களுக்காக நாம் இறைவனை நினைக்கின்றோம். அது பக்தி அல்ல. ஒருமையுடன் ஒரே சிந்தனையுடன் அவனது மலரடி நினைப்பவர் உறவு வேண்டும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கார் வள்ளலார் பெருமான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். வாய் ஒன்று சொல்லும், மனம் வேறொன்று நினைக்கும். மனிதர்கள் தான் இங்கு அதிகம். அதாவது மனதில் ஒன்று நினைப்பது, வெளியில் வாயால் ஒன்று சொல்வது, இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இங்கு அதிகம். உள்ளும் புறமும் வேறு வேறாய் இருக்கும் வஞ்சகர்கள். இவர்கள் எளிதில் அவர்களாக வந்து நம்மோடு கலந்து விடுவார்கள். நாம் அவர்களை தேடியே போவதில்லை, போகவும் வேண்டாம். நாம் அறியாமல் நடப்பது இது. அதனால் வள்ளலார் பெருமான் அதுபோன்ற மனிதர்களின் உறவு களவாமை வேண்டும் என்று வேண்டி கேட்கிறார். இந்த இடத்தில் இப்பேற்பட்ட அற்புதமான கருத்து இல்லையா? நாம் ஒவ்வொருவரும் அறிந்து நமது வாழ்வில் பின்பற்ற வேண்டிய கருத்து. பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். இறைவனின் பெயரை சொல்லிக்கொண்டே கொள்ளையடிப்போர் உண்டு. எனவே உன் புகழையும் பேச வேண்டும், பொய் பேசாமல் இருக்க வேண்டும் என்று இரண்டையும் கேட்கிறார். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். மனிதனுக்கு மதம் பிடிக்காமல் இருக்க வேண்டும். இறைவனின் பெயரால், மதத்தின் பெயரால் எத்தனை போர்கள், எத்தனை உயிர் வலி, அதை கண்டு வருந்தி மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். வேண்டாத தவறான பெண்ணாசையை மறக்க வேண்டும் என்கிறார். ஞாபகம் இருந்தால் மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று தோன்றும். அதனால் இதை மறந்துவிட வேண்டும், எப்போதும் இறைவனை மறவாது இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். இங்கே மதி வேண்டும் நின்கருணை நிதியும் வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். நல்ல புத்தி வேண்டும். நல்ல புத்தி இருந்தாலும் அது தவறான வழியில் செல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு இறைவனின் அருள் வேண்டும். அது கூடவே நோயற்ற வாழ்வு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். நாமும் இங்கு அவருடன் சேர்ந்து நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று கேட்கலாம். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே. அதாவது வள்ளலார் காலத்தில் சென்னை வாழ் மக்கள் மிகுந்த தர்ம சிந்தனை உள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள் போலும். ஒருவேளை அவர் இப்போது இருந்திருந்திருந்தாலும் அப்படித்தான் நினைத்திருப்பாரோ என்னவோ. அப்படிப்பட்ட சென்னையில் உறையும் கந்தவேளே, தன்முக துய்யமணி உண்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே. குளிர்ந்த, அதாவது தன்முகத்தை உடைய தூய்மையான மணிகளில் சிறந்த மணியான சைவமணியே, ஷண்முக தெய்வமணியே, எனக்கு நீ இதையெல்லாம் அருள வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார். நாமும் அவருடன் சேர்ந்து கந்தவேள் பெருமானை வேண்டுவோம். இவை அனைத்தும் எதெல்லாம் வேண்டும் வேண்டாம் என்று அவருடன் சேர்ந்து நாமும் வேண்டுவோம் இந்த பாடலில். இன்னொரு முறை இந்த பாடலை பார்க்கலாம்.
ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின்கருணை நிதியும் வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, தன்முகத் துய்யமணி உண்முகத் சைவமணி ஷண்முகத் தெய்வமணியே. ஜோதி வடிவத்தில் தரிசனம் தரும் இந்த தைப்பூச திருநாளில் இந்த பாடலை பாடி அவரை போற்றி வழிபடுவோம். அவர் அருளால் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் மனநிலையை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். வள்ளலாரை வணங்குவோம். இறை அருள் பெறுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.